Hi, hello friends, welcome to Bhuvi Tech Official. I am Bhuvi. So, in this video, you can see the display of the trending Instagram story or WhatsApp status video. You can make it. So, this video will skip the video. So, if you are not subscribed to our channel, please click on the bell icon and click on the all notifications. Then, we will share the videos with you. So, let's go to the video. So, in this video, we will use 3 apps. So, first app is Pixel app. So, Pixel app is called PNG text. So, in the video, you will type PNG ஆ வந்து நாம எடுத்துக்க போறோம் சோ நான் அந்த வேர்ட் வந்து நான் இதல டைப் பண்ணிக்கிறேன் சோ பதنا டைப் பண்ணியாச்சு சோ ஓகே கொடுத்துலாம் சோ இந்த ஃபான்ட்க்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய ஃபான்ட் பாத்தீங்க அப்படினா இந்த டெக்ஸ்ட்க்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய ஃபான்ட் பாத்தீங்க அப்படினா ஃபான்ட்க்கு வந்துருங்க ஃபான்ட் ஆப்ஷன்ல வந்து மை ஃபான்ட்ஸ்ல போயிடு சோ இதல வந்து நாம வந்து ரொமான்டிக்கலி அப்படிங்கற ஒரு ஃபான்ட்டை யூஸ் பண்றோம் சோ கொடுத்துருங்க சோ கொடுத்தீங்க அப்படினா இந்த ஃபான்ட் பாத்தீங்க கொஞ்சம் ஸ்லிம்மா தான் இருக்கும் சோ அதுக்காக நாம என்ன பண்ணலாம் அப்படினா நமக்கு இந்த ஃபான்ட் வந்து போல்டா வேணும் So, the font is style and style. That is B symbol. Click on the B. So, B click on the bold. So, bold is back on the lamp. Back on the color. Choose one lamp. So, the color is the color. So, this is the double color. So, the gradient. So, this is the default color. Black and white is the color. So on the black and white la poiittu ungalku enna mari color venuma neenga change panikalam so ungalku change panni kaatren paarenga so black and white kuduttom so just adha plus icon click panninga appo na ungalku indha mari varum so idhila so the black color irukka vendi edathila nama vandu enna pannalana indha mari blue color kuduthukalam okay va nama vandu blue color choose panikalam so adukaduthe indha white color irukka edathila nama vandu red color choose panikalam okay va so red color choose pannittu ipo okay kuduthalam so ipo paarenga neenga display la paatha mariyana andha text vandu kachiruchu so idhila innoru chinna mistake irukku adhavu இந்த YAYOOங்க லெட்டர்ல பாத்தீங்க அப்படினா அந்த ப்ளூ கலர் வந்து அவ்வளோ கிளியரா நமக்கு வந்து விசிபிளா இல்ல சோ அதனால ப்ளஸ் ஐகன் கிளிக் பண்ணி என்ன பண்ணீங்க அப்படினா ஜஸ்ட் அந்த கீழ பாத்தீங்க அந்த ப்ளூ கலர் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் டிராக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து கீழ வரது தெரியும் சோ அந்த மாதிரி கொஞ்சம் டிராக் பண்ணி விட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பக்கவா செட் ஆயிடும் சோ இப்ப பாருங்க வந்து பக்கவா செட் ஆயிடுச்சு சோ செட் ஆனதுக்கு அப்புறம் ஓகே கொடுத்துடலாம் ஓகே கொடுத்துட்டு சோ இந்த சைடுல டிராக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படினா ஸ்ட்ரோக் னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை எனேபிள் பண்ணுங்க எனேபிள் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுங்க white color கொடுத்துட்டு மறுபடியும் back வந்துட்டு shadow enable பண்ணுங்க enable பண்ணீங்க அப்பனா default ஆ black color வரும் அதையும் white color change பண்ணிருங்க சோ இப்போ பாருங்க உங்களுக்கு ஒரு ஸ்டைலான டெக்ஸ்ட் வந்து கிடைச்சிடுச்சு சோ இத வந்துட்டு சோ இதுக்கு மேல அப்படினு பாத்தீங்க அப்பனா வாயே கொஞ்சம் மூடு அப்படிங்கற அந்த வேர்ட் இருந்திருக்கும் சோ இது வந்து ஒரு 18 plus content ஆன சாங் இருக்கும் சோ அதனால தப்பா இது தப்பா எடுத்துக்காதீங்க சோ இப்போ வந்துட்டு அந்த டெக்ஸ்டையும் வந்து நம்ம வந்துட்டல இந்த டெக்ஸ்ட்க்கு டாப்ல வச்சுக்கலாம் So, in that text, I will type the text. So, I will type the text. So, this is the font use. This is the font use. So, 30 is the option. So, hand drag the maximum and correct set. Save as image கொடுத்துட்டு டைமென்ஷன் வந்து அல்ட்ரா கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் சோ இப்ப பாருங்க நான் இது வந்து இமேஜ் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன் சோ இமேஜ் வந்து சேவ் ஆயிடுச்சு சோ இப்ப வந்து பேக் வந்தலாம் சோ பேக் வந்துட்டேன் சோ பேக் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படினா அவி பிளேயர ஓபன் பண்ணீங்க சோ அவி பிளேயர் டெம்ப்ளேட் உள்ள வந்தீங்க அப்படினா சோ இது டெம்ப்ளேட் கிடையாது இது வந்து விசுவலைசர் தான் சொல்லணும் சோ டெம்ப்ளேட்னு மேக்ஸிமம் யாருமே சொல்ல வேண்டாம் சோ நம்மளோட அவி பிளேயர் வந்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா இப்படி தான் இருக்கும் சோ உங்களுக்கு டிஃபால்ட்டா வரக்கூடியது பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரியான ஒரு விசுவலைசர்ஸ் தான் உங்களுக்கு வரும் So, I will click on the visualizer. So, if you just on the top, click on the Q box. So, this load from file. So, click on the download folder. So, you can open the folder. So, click on the internal storage folder. Open mountain, now go to the Kudi visualizer on the insert panigram. So now on the two, Ulkaga, demo pandraga, and the visualizer on the import panigram.
ஸோ பார்த்திங்க அப்படின்னா புவி விசுவலைசர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை உள்ளே இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இம்போர்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து அது வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா பிளாக்காக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிங்கன்னா போதும், வேறு எந்த சேஞ்சுமே நீங்கள் இதில் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா பென்சில் ஐக்கான் இருக்குமோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா பிஜி இமேஜ்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இமேஜுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா பிஜி இமேஜ்னு கொடுத்துருப்பேன். அது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபார்மாக பிஜி இமேஜ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இமேஜ்னு சொல்லி அதுலேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டம் இமேஜ்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா பிக் இமேஜ் யூஸ் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதில் பிக் இமேஜ் கொடுத்துங்க. பிக் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கான ஃபோட்டோ வந்து எங்கே வச்சுருக்கீங்களோ அதை வந்து நான் உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்னோடய ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா அந்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஓகே ஆயிரும். ஸோ ஓகே ஆனதுக்கப்புறம் பேக் வந்துடலாம். ஸோ பேக் வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வேறு எந்த சேஞ்சுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. உங்களுக்கான சாங் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுவும் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதில் லெஃப்ட் சைடில் 3 lines பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைப்ரரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய சாங்ஸ் எல்லாமே காட்டும். நான் வந்து ரீசென்ட்லி ஆடட் சாங்ஸ் மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் லைப்ரரி அப்படிங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ இதில் எவ்ரி திங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் என்னென்ன சாங் இருக்கோ அது. ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை சூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதே 3 lines கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் விசுவலைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த பென்சிலை கணக்கு பதிலக்கூடிய டவுன்லோட் சிம்பிள் அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் அதுதான். ஸோ இதில் நான் சொல்கிற வேல்யூஸை நீங்கள் வந்து செட் பண்ணிங்க ஓகேவா. ஸோ வேறு வேல்யூ செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வராமல் கூட போகலாம் ஓகேவா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த வேல்யூ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. அதாவது 4:5 இது வந்து உங்களுக்கு கரெக்டாகவே செட் ஆகும். வேறு எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் மேலே கூடிய ப்ரெசிட்டு வீடியோ கோட்ஸி ஆர் வீடியோ கோட்ஸி ப்ரொஃபைல் இதெல்லாம் எந்த சேஞ்சுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்டாக இருக்கிறத நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ விட்னு சொல்லி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்திங்க அப்படின்னா 1060 கொடுத்துங்க ஓகேவா. 1060 கொடுத்துங்க. ஸோ வீடியோ ஹைட் பார்த்திங்கன்னா 1330 கொடுத்துங்க ஓகேவா ஓகேவா. 1330 கொடுத்துங்க. ஃப்ரேம் ரேட் 30 FPS. வீடியோ பிட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கொடுத்துங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே கூடியது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறத நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட் ஆப் லோ அப்படிங்கிறத வந்து எனபிள் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து நான் இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ ப்ளே ஆகிட்டு அப்படின்னா எனக்கு ஒரு சாங் வந்து ப்ளே ஆகும். அதாவது உங்களுடைய நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ணீங்க அந்த சாங் வந்து ப்ளே ஆகும். ஸோ அது எக்ஸ்போர்ட் ஆகிறக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அது ஃபியூ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கீழே வரும். ஸோ இப்போ நம்ம பேக் வந்துட்டு அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அலைட் மோஷன் ஆப்பை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் வந்து அவி பிளேயர்ல பண்ணலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அலைட் மோஷனில் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணலாம். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிளியராக பண்ண முடியும். ஸோ இதை கைன் மோஷன்லாம் பண்ணலாம்னு ஒரு தாட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் சரி அலைட் மோஷன்லேயே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஸோ அலைட் மோஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ரொம்ப ரொம்பவுமே ஈஸி தான் அலைட் மோஷன் யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இதில் பண்ணியிருக்கோம். ஸோ அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிட்டு கீழே கூட ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இப்படி வந்துருங்க. ஸோ இந்த டேப்பில் வந்துட்டு உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் 4 உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கலாம். ரெசல்யூஷன் 1080p, ஃப்ரேம் ரேட் 30 FPS, பேக்ரவுண்ட் பிளாக் கலர் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் கீழே கூடிய ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அவீ பிளேயில் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து உள்ள இம்போர்ட் பண்ணிக்க. நான் வந்து அந்த இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இப்போது. ஸோ இப்போ பாருங்கள் அந்த வீடியோ வந்து உள்ள இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதில் இருக்கிற சாங் வந்து நான் மியூட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நான் ப்ளே பண்ணும்போது டெமோ ப்ளே பண்ணும்போது மியூசிக் வந்துச்சு அப்படின்னா காப்பிரைட் ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ பேக் வந்த டைம் மறுபடியும் இதில் வந்துட்டு ப்ராஜெக்டில் வந்துட்டு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்திங்க அப்போ தான் வந்துச்சு. ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் வச்சுங்க. ஸ்டார்டிங்கில் வைக்கணும் ஒரு 0.10 seconds தள்ளி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கிளியராக தெரியும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு நம்மளுடைய இமேஜ் பிஎன்ஜி வந்து உள்ளே கொண்டுக்கலாம். ஸோ வியூ ஆல் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் சேவ் பண்ண பிஎன்ஜி வந்து உள்ளே கொண்டுக்கேன். ஸோ நான் சேவ் பண்ண பிஎன்ஜி வந்து நான் உள்ளே கொண்டுக்கிறேன் இப்போது. ஸோ இப்போ உள்ளே கொண்டாச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல செட் பண்ணுறீங்க அப்படின்னா சட்டாக அந்த ஃப்ளேம் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஃப்ளேம் மாதிரி இருக்குல்லையா அந்த அந்த இடத்துல வந்து நீங்கள் செட் பண்ணிங்க ஓகேவா. அந்த இடத்துல செட் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும் ஓகேவா. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து வர மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக அந்த பிஎன்ஜி வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஓகேவா. ட்ராக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்க. நானும் வந்து என்னுடைய வாட்டர் மார்க் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நான் வாட்டர் மார்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலருக்கே வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் பார்த்தா ஒரு நல்ல லுக் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இப்போ டெமோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இதையும் வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணி விட்டு இப்போ டெமோ ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அலைட் மோஷன் ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அலைட் மோஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை மூவ்மெண்ட் அதாவது இந்த இடத்துல பொசிஷன் சேஞ்ச் பண்ணி வைக்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அலைட் மோஷன் ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.